தினசரி வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட பையன்தான் நான் ஏன்னா டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேற்கொண்டு எனக்கு படிக்கிற அளவுக்கு குடும்பத்தில் வசதி கிடையாது என்னோட ஒரு நாள் சாப்பாடோட செலவு இருபது ரூபா தான் இந்த இருபது ரூபாய்க்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு டெய்லி அம்மா மீஸில் தான் என்னோடய மூணு நேரம் சாப்பாடுமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு நான் லோ வெயிட் கேட்டகரி அதனால நான் வின் பண்ண தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுக்குனாங்க அதை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அப்போ என்ன உழைச்சனோ அதோட நூறு மடங்கு அதிகமாக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு எய்மை நீங்கள் வந்து மாத்திக்கிட்டே செய்யாதீங்க போராடிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க நம்மளோட வெற்றி வந்து உங்க கொடுக்குற ஃபீல்டுலேயோ கப்புலையோ கிடையாது நம்மளை ஒதுக்குனவங்க நம்மளை திரும்பி தேடி வரதுல தான் இருக்குங்கிறத அன்னைக்கு தான் நான் முத முத உணர்ந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சதீஷ்குமார் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் ஒரு பாடி பில்டர் லாஸ்ட் இயர் கொச்சினில் நடந்த மிஸ்டர் இந்தியா பாடி பில்டிங் காம்படிஷனில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சதீஷ்கிறது வந்து மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் சென்னை மிஸ்டர் இந்தியான்னு பல பட்டங்கள் இருக்குது ஆனால் இதே சதீஷ்க்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தினசரி வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு சாதாரண ஆட்டோ ட்ரைவரோட பையன் நான் ஏன்னா டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேற்கொண்டு எனக்கு படிக்கிற அளவுக்கு குடும்பத்தில் வசதி கிடையாது ஸோ அதனால் நான் வேலைக்கு போய் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையே நான் தள்ளப்பட்டேன் டுவெல்த்து முடித்த அடுத்த செகண்ட்லேயே நான் என்னென்னா மெடிக்கலில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போ என்னோடய வருமானம் வெறும் இரநூறுரூபா தான் அப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்டோட ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ அதனால் ஒரு ரெண்டு கொடுக்குற அளவுக்கு கூட என்னால் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி நான் நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் டெய்லி பால் பாக்கெட் போடுறது பேப்பர் போடுறது அதுக்கப்புறம் டெய்லி இந்த கேபிள் கலெக்ஷன் இது மாதிரி சின்ன சின்ன வேலை கிடைச்ச வேலை எல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு லெவலுக்கு போயிட்டே இருந்துச்சு இப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியே டிராவல் ஆச்சு இதுதான் நம்மளா இதுதான் நம்மளோட அடையாளமாக இதுலேருந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தான் ஒரு விளையாட்டாக ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன் வழக்கமாக ஜிம்மில் ஜாயின் பண்ணும்போது அதான் ஏஜ் கம்மியாக இருக்குது உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டு வாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேயே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை ஸோ அதெல்லாம் மீறி அப்படியே ஜிம்முக்குள்ளே ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன் அது ப்ராப்பரான ஒரு ஜிம்மும் கிடையாது ப்ராப்பரான ட்ரெயினரும் கிடையாது ஸோ நம்மளாக தான் நம்மளை வளர்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஒரு ஒரு வருஷம் நான் அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே போராட ஆரம்பிச்சிட்டேன் போராட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன் தயார்படுத்திக்கிட்டு ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஜிம்மிலையே நான் ட்ரெயினராக மாறிவிட்டேன் அந்த ஜிம்லையே ஃபுல்லாக நான் ட்ரெயினராக மாறினதுக்கப்புறம் அப்போ என்னோடய வருமானம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் அந்த ஒன் மந்த்துக்கான வருமானம் அதே இதே அப்படியே நான் ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் கூட படித்த பசங்க என்னோடய சொந்தக்காரவங்க எல்லாருமே அவங்களுக்கேற்ற படிப்பை படிச்சுட்டு அதுக்கான வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் இதேமாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணும்போது ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி இரநூறுபா சம்பளம் வாங்கிட்டதுன்னா நாலாயிரத்தி நூறுரூவா சம்பளம் வாங்குற அளவுக்கு தான் நான் உயரவே முடிஞ்சு என்னால் அந்த ஒரு மூணு வருஷத்துல எவ்வளோ உழைச்சாலும் என்னால் அதுக்குள்ளே தான் நிற்க முடிஞ்சு அதுக்கு மேலே என்னால் வர முடியலை அப்போ இந்த சொந்தக்காரவங்க இவங்க எல்லாருமே ஓயாமல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதுதான் உன் லைஃபா இப்படியே தான் போகுதா வெறும் பொழுதுபோக்காக உள்ளதை வாழ்க்கை இழக்க பார்க்குற அப்படின்னு நிறையா பிரச்சனை நிறையா டார்ச்சர் ஒரு கட்டத்துக்கு மேலே பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களுமே நம்மளை ஒதுக்குற நிலம்பிக்கையை கொண்டு போயிடுச்சு தான் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளால் இதுக்கு மேலே வளரவும் முடியாது என்ன பண்ணணும்னு தெரியாது இவங்க டார்ச்சர் இருந்து மொ தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன் இருக்கிற கையில் கிடைக்கிற காசுகள் எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னை வந்து பார்த்தா சென்னையில் எந்த ஒரு இடமும் தெரியாது யாரையுமே தெரியாது யாருமே தெரியாமல் தான் நான் சென்னைக்குள்ளே வந்தேன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடம் இல்லாமல் ஃபஸ்ட் நாளில் படுத்து கிடந்து ஒரு நாள்லாம் அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறது தெரியாமல் திரும்ப ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்போ என்னோடய வருமானம் ரூபா மந்த்லி அதில் தான் நான் வீட்டு வாடகை கொடுக்கறது நான் சாப்பிட்றது நான் பைக் பெட்ரோல் இது எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளேயே அடக்கணும் என்னோட ஒரு நாள் சாப்பாடோட செலவு இருபது ரூபா தான் இந்த இருபது ரூபாய்க்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு டெய்லி அம்மா மிஸில் தான் என்னோடய மூணு நேரம் சாப்பாடுமாக இருந்துச்சு இதுக்குள்ளேயே தான் என்னோடய வாழ்க்கையை ஒட்டிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு நாலு இட்லி சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி சாப்பிட்டேன்னா மதிய சாப்பாடுலேருந்து எனக்கு ஒரு சாப்பாடு கட் ஆகும் திரும்ப அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிட முடியும் இது மாதிரியான ஒரு பொறிய போராட்டங்களோடலாம் தாண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே நம்ம போகக்கூடாது நம்ம ப்ராப்பராக நம்ம ஒரு இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு ட்ரெயினை போய் பார்க்க போனேன் ட்ரெயினர் நான் போய் பார்த்த உடனேயே நீ யார் என்ன பண்ணுறேன்னு கேட்டார் நான் இப்படி ஒரு ஜிம்ல ட்ரெயினராக இருக்கேன் அவர் எடுத்துடனே சொன்ன ஒரு வார்த்தை தான் பாடி பில்டிங் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் இல்லாமல் நிறைய செலவாகும் நீ செலவு பண்ண தயாராக இருந்தேன்னா இதுக்குள்ளே இறங்கு இல்லைனா இறங்காத அப்படியே நீ இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஊர் பக்கம் போயிடு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் என் வாழ்க்கையில் அவ்வளந்து முதடியாதான் என்னால் ஜெயிக்க முடியாதோங்கிற ஒரு பயத்தை எனக்குள்ளேயே உற்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எல்லார்டையுமே நான் போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க நான் ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் எல்லாருகிட்டையுமே கெஞ்ச ஆரம்பித்தேன் நிறைய பேர் கேளியா என்ன நீ சாப்பிட்றதுக்கோ இதுக்கும் நான் செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக நிறைய பேர் பேசி நிறைய பேர் மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு பேர் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறேன் அளவுக்கு ஒன்றால் என்ன முடியுமோ நீ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் திரும்ப நான் என் ட்ரெயினரை போய் பார்த்தேன் இப்படி இருக்குது ஒரு நான் ரெடி பண்ணுறேன் அமௌண்ட்டு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு திரும்ப அவர் அடுத்து கேட்ட கேள்வியாக தான் ரெடி ஆகிறது ஓகே பணம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் உனக்கு உன்னோட லெக் ரொம்ப வீக்காக இருக்குது பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்பர் பாடியில் லோயர் பாடியும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் வின் பண்ண முடியும் ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது இதுதான் உன்னோட முதல் காம்படிஷன் வேறு ஸோ நீ எடுத்தோன்னே வந்து ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாத ஒரு அஞ்சோ இல்லை ஆறோ அந்த ப்ரைஸ்க்குள்ளே நீ வருவே ஆனால் அதுக்காக நீ யோசிக்காத அடுத்தடுத்த காம்படிஷன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது ஆரம்பத்தில் இவ்வளோ தடங்களாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அடுத்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இறங்குவோம் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் இறங்க ஆரம்பித்தேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை விட அதிகமாக நான் பண்ண ஆரம்பித்தேன் என்னை நானே நான் தயார்படுத்திக்கிறோங்கிறக்காக ஹெவியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா போராடணும்னு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி மட்டும் தான் எனக்குள்ளே இருந்துச்சு நல்லா ஒர்க்னே அந்த காம்படிஷனும் வந்துச்சு அதுதான் நான் பார்க்குற மொதல் காம்படிஷனு என் லைஃப்பில் நான் பார்க்குற காம்படிஷன் அது ஒன்று தான் நான் கலந்துக்கிறது தான் நான் மொதல் மொதல் பார்க்குறதே நேர அப்போ காம்படிஷன் போயிட்டேன் பார்த்தா அங்கேயே பார்த்தா என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ தான் போச்சு நம்ம பரவாயில்லதா ஓகே மொதல் காம்படிஷன் கலந்துக்கிட்டேன் அந்த காம்படிஷன்லேயே என்னோடய வெயிட் கேட்டுக்கரில் கோல்டு வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓவரால் எல்லா வீட்லையும் சேர்த்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன் அது எனக்கு மட்டும் இல்லை என் கூட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த காம்படிஷன் வின் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக ஒரு பைக் கொடுத்தாங்க மனா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சரி ஓகே இது முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் மிஸ்டர் தமிழாட்னு ஒரு காம்படிஷன் வருது அது வேணால் கலந்துக்கோ அப்படின்னு எங்கள் மாஸ்டர் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோன்னா சரி ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் இதில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும் காசு வாங்கிட்டோம் நம்மக்கிட்டேயும் கையில் காசு இல்லை என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காம்படிஷனில் நம்ம கொடுத்த பைக்கை வித்துடலாம் நம்ம அடுத்தடுத்த காம்படிஷனில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை விற்று அந்த பணத்தை எடுத்து நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் பற்ற கடைசியில் அந்த காசும் பத்தலை திரும்ப அதுக்கு மேற்கொண்டு நான் கடன் உடனே வாங்கி சரி ஓகே எப்படியாவது நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த காம்படிஷன் பண்ணேன் அந்த காம்படிஷனில் என்னால் என்னோட கேட்டகரியில் மட்டும்தான் கோல்டு வின் பண்ண முடிஞ்சிடுச்சு ஏன்னால் நான் லோ வெயிட் கேட்டகரி நான் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டகரிங்கிறதுனால என்னால் பெரிய பாடி பில்டோட மோத முடியலை அப்படின்னு நான் என்னோடய கேட்டகரியில் மட்டும்தான் என்னால் கோல்டு வின் பண்ணவே முடிஞ்சிருச்சு அதை வின் பண்ணி வெளியில் வந்தேன் அடுத்த அதே வருஷத்துலேயே ஒரு ரெண்டு மூணு காம்படிஷன் தொடர்ந்து பண்ணேன் அது பண்ண எல்லாத்துலேயுமே என்னோடய கேட்டகரியில் மட்டும்தான் கோல்டு வின் பண்ணேன் மிஸ்டர் சென்னையில் மட்டுந்தான் ஓவராலாக வின் பண்ணேன் அதோடு முடிஞ்சிருச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய கடன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காம்படிஷன் காம்படிஷன் சொல்லிட்டு நெக்கச்சக்கமாக கடனை வாங்கி வச்சு நிறைய ஆயிடுச்சு அதோட ஃபேமிலி பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆச்சு நான் மனசு லெவல்லையும் உடம்பு லெவலையும் ரொம்ப நொந்துட்டேன் நொந்து அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்கார வேண்டியதாக போயிடுச்சு அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம இப்படி உட்காரதுக்கு தான் நம்ம அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கோமா சரி திரும்ப ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கே ஆரம்பிச்சோனோ அதே இடத்துலேருந்து திரும்ப திரும்ப போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் கேட்டு கெஞ்சி கதிரி அதுக்கப்புறம் திரும்ப என்னோட லைஃப்பை திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே வருஷம் மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன் வந்துச்சு ஃபஸ்ட்டு நான் லோ வெயிட் கேட்டகரி அதனால் நான் வின் பண்ண தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுக்குனாங்க அதை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அப்போ என்ன உழைச்சனோ அதோட நூறு மடங்கு அதிகமாக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதே மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்துச்சு அந்த காம்படிஷனில் நான் என்னோடயதுலேயும் கோல்டு ஓவராலாகவும் கோல்டு வின் பண்ணேன் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு ரெண்டு காம்படிஷன் அதேமாதிரி ஓவரால் வின் பண்ணேன் அந்த இயரில் தான் திரும்பவும் மிஸ்டர் இந்தியா வருது நீ வேணால் அதை கண்டினியூ பண்ணுறியா அப்படின்னு திரும்ப கேட்டதுக்கப்புறம் அது கொச்சினில் நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம நிறையா கடன் வாங்கிட்டோம் இதுக்கு மேலே நம்மளால் இதுக்கடுத்து நகர்ந்து போக முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்துருச்சு என்ன பண்ணுறது ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியலை சரி ஓகே இருந்த வரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் சரி திரும்ப ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் திரும்ப காம்படிஷனுக்குள்ளே திரும்ப இறங்கி பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து திரும்ப மிஸ்டர் இந்தியா கொச்சினில் போய் வின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் இங்கே வந்தேன் நான் வின் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னை கிண்டலாக கேளியாக பார்த்தாங்கல்ல எங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொழுதுபோக்காண்டி இதை விளாண்டிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை வீணாக்கிற அப்படி இப்படி நீ பேசின எல்லாருமே திரும்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்புகிறேன் ஒன்று ரெடி பண்ண அவங்கள அது மாதிரி எனக்கு நிறையா ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தராக வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நம்மளோட வெற்றி வந்து உங்க கொடுக்குற சீல்டுலேயோ கப்புலையோ கிடையாது நம்மளை ஒதுக்குறவங்க நம்மளை திரும்பி தேடி வரதில் தான் இருக்குங்கிறத அன்னைக்கு தான் நான் முத முத உணர்ந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ்க்குலாம் நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொலிட்டீஷியனுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ என்னோட கேட்டகரிலேருந்து ஒரு லெவல் வந்துவிட்டேன் பட் ஆனால் இது எனக்கு போதாது இதுக்கு அடுத்தும் நான் மேலே மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் நிறைய பேருக்கு வந்து போராடணும் ஜெயிக்கணும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் நம்ம எங்கே போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா தோற்றுடுவோம்ங்கிற பயத்தில் யாருமே அதை கலந்துக்கிறதே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஸோ இங்கே வந்து போட்டி மற்ற தோற்றுட்டோம்னா கிண்டல் பண்ணுவான் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா போதும் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது தோக்குறவன் என்ன பண்ணுறான் ஜெயிக்கிறக்காண்ட்டி ஓடுறான் ஜெயிச்சவே திரும்ப ஜெயிக்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆக மொத்தம் ரெண்டு பேருமே திரும்பி ஓடி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கும் இது ஜிம்மில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட வருமானம் வந்து அதே லெவலே தான் இருந்துச்சு அப்போ என்னோட சொந்தக்காரவங்க எல்லோரும் வாரவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஆரமிச்சிட்டாங்க உங்களுக்கு என்னென்னா பொழுதுபோக்கே நம்மளாயிட்டோம் எது நடந்தாலும் இவனை தான் நம்ம கேட்கணுங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத யாருக்காவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க வந்துட்டு வழியில திரும்ப நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நம்மளை திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வரைக்கும் நம்ம மற்ற அவங்களோட எல்லாத்தையும் ஒப்பிட்டு மின் இவன் ஜெயிச்சிட்டான் இவன் இந்த சம்பளம் வாங்குறான் இவன் இந்த வேலையில் இருக்கான் நீ என்ன பண்ணுற உன் பையன் என்ன பண்ணுறான் இவன் இப்படியே தான் இருக்க போகிறானா வெறும் பொழுதுபோக்காக இருக்கிற விஷயத்தை வாழ்க்கை இழக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு நம்மளை அப்படி குத்தி குத்தி நம்மளை ரொம்ப அப்படி நோக்கடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இவங்களே நம்மளை காலி பண்ணிடுவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்ததுக்கு மேலே நம்ம பழைய கஷ்டங்களை தாண்டினதுக்கப்புறம் நான் அதாவது மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் இதெல்லாம் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வாலண்ட்ரி அவங்களே ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருது அவங்களோட பசங்களை இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நம்மக்கிட்ட கொடுத்து நீ அவங்கள ட்ரெயின் பண்ணு ஒன்றே மாதிரி ஒரு லெவலில் கொண்டு வா இது மாதிரியான விஷயங்கள்னு அவங்க சொல்லி நான் அவங்கள நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சில விஷயங்களில் தான் நம்ம வந்து ஜெயித்தா மட்டும்தான் இங்கே உள்ள உள்ள எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சு இங்கே உள்ள நிறையா பேருக்கு எதிரியாவது உங்களை நமக்கு சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை யாரை போய் ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது வராங்க வந்து ஒரு நாள் பார்க்குறாங்க ஜெயிக்க முடியலையா அதோடு திரும்ப போயிடுறாங்க அப்படி கிடையவே கிடையாது எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் வெற்றிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு சிதை கிடச்சிடாது நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம போராடுறோமோ போராடா போராடாதான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து எப்படின்னா பாடி பில்டிங் நல்ல ஓரளவுக்கு டிச் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைச்சின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுல இருக்குது ஓகேவா நம்ம கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் கரெக்டான முறையில் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க ஓகேவா கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினர் வச்சுக்கோங்க கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் எந்தெந்த டேக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாதிலேயே விடாதீங்க ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க இல்லை சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்கங்கிறதுக்காக உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு எய்மை நீங்கள் வந்து மாற்றிக்கிறே செய்யாதீங்க போராடிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க நானும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை சொந்தக்காரம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சொல்லி நான் என் டேரெக்ஷன் மாறி இருந்தேன்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் நின்று மாட்டேன் ஓகேவா அதனால் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சியை மட்டுமே பண்ணுங்கள் எந்த உங்களுக்கு இது தான் பாதையா அது எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் அந்த துறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அந்த துறைக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் பாருங்கள் அதை பண்ணி அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இங்கே நான் நிறையா பண்ணணும் எனக்கு நிறைய ஐடியாஸ் இல்லை நான் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்து நான் இவ்வளோ வின் பண்ணாலும் எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஜோ ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப நன்றி இன்னே மாதிரி இன்னும் நிறையா சாதித்தவங்களை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் தேடி அவங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பை தரணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்